ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் நாம அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளரிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,000 பெர் மந்த் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு நம்ம ஆஃப்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா July 8. இந்த வீடியோவில் நாம இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்ற எல்லா வித டீட்டெயில்ஸையும் கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட சேனலில் ரெகுலராக வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஏன்னா அதுதான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட என்டையர் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையிலிருந்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளரிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி டெம்பரரி பேஸில் தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. அண்ட் சேலரியும் பார்த்தீங்கன்னா டெய்லி வேஜ் பேஸிஸில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 5 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி, அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் எனி டிசிப்ளின் முடிச்சுருந்தால் வந்து அப்ளை பண்ணலாம். வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும், அதாவது எம்எஸ் ஆஃபீஸ் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 10+2+3 பேட்டர்னில் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அண்ட் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 629 ரூபா பெர் டேன்ற ரேஞ்சில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 25 டேஸ்க்கு கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 15,700 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பெர் மந்த். அண்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு அப்ளிகேஷனை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் டெஸ்ட் அண்ட் தென் இன்டர்வியூ மூலமாக தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ரிட்டன் டெஸ்ட்டுக்கான எக்ஸாக்ட் டேட் டைம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இமெயில் மூலமாகவோ இல்லை டெலிஃபோன் மூலமாக வந்து ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட்க்கு இன்டிமேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் முன்னாடியே சொல்லியிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெம்பரரி பேஸிஸ் தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ ஒர்க்கிங் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த் வந்து இருக்கும். மேபி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க, பேஸ்ட் ஆன் தி பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இந்த ஜாப்க்கு நம்ம ஆஃப்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு நெசசரினா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதிலே வந்து பார்த்திங்கன்னா எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க, ஏன்னா ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு தான் இப்போ வந்து ஹையர் பண்ணுறதுனால. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க, இனிஷியல் வந்து லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் காண்டாக்ட் நம்பர், நேஷனாலிட்டி, கம்யூனிட்டி, ஏஜ், ஆதார் நம்பர், ஜெண்டர், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிகிரி அண்ட் தென் ஹையர் செகண்டரி அண்ட் தென் 10th இந்த ஆர்டரில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா அதை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலும் அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அட்டாச் பண்ணுறீங்களோ அதோட நேம் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. 10th மார்க்ஷீட், 12th மார்க்ஷீட், ஆதார் கார்டு. ஸோ இந்த மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்களோ அதோட நேம் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. ஃபைனலாக இங்கே பிளேஸ், டேட் அண்டு உங்களோட சிக்னேச்சர். ஸோ இதெல்லாமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் நீங்கள் சென்ட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிடுங்க. அண்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா July 8th அவங்களுக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி போஸ்ட் மூலமாக வந்து சென்ட் பண்ணிடுங்க. அண்ட் என்வலப் மேலே இந்த நோட்டிஃபிகேஷனோட நம்பர் அண்ட் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதையும் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ண வேண்டிய டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க, தி டைரக்டர், சென்டர் ஃபார் ரிசர்ச், அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை 625. இந்த அட்ரஸ்க்கு வந்து ப்ராப்பராக வந்து சென்ட் பண்ணிடுங்க. அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கேண்டிடேட்ஸுமே வந்து ஃபீஸ் கிடையாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் July 8th இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களுக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி சென்ட் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட், பை.